Hi friends, welcome to KB Arts and Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல சர்தோசி வச்சு லூப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே வந்து லுக் வந்து ரிச் லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த மாதிரி சர்தோசி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதை விட ஸ்மால் சைஸஸ்க்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரொம்ப பெரிய சைஸில் வந்து கட் பண்ணாதீங்க. அதாவது 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து ரொம்ப எம்போஸ்டாக தெரியும். அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி நார்மல் நீடலும் ஸ்விங் த்ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். இந்த சர்தோசி கலர்லேயே வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதை எல்லா ஷேப்லேயுமே வந்து போட்டு பார்க்கலாம், எல்லா டிசைன்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சு. எங்கேயாவது உங்களுக்கு ஒரு டிசைன் வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கணும், பார்க்க லுக் வந்து கிராண்டாக இருக்கணும்னா இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்கு டைம் வந்து எடுக்கும், ஆனால் லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் எடுத்தாலும் அந்த லுக் பார்க்க நல்லா இருக்கணும்னா இந்த ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இதில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேருந்து நீடில் வந்து எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட் தான் அதை போட்டு எடுத்திருக்கேன். ஒரு த்ரெட்டில் மட்டும் நாட் போட்டுட்டு இன்னொரு த்ரெட்டில் வந்து நாட் போடக்கூடாது. இப்போது அந்த சர்தோசி வந்து லோட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக நான் சொன்ன மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து லூப் ஃபார்ம் ஆகுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். எங்கே த்ரெட் எடுத்தோமோ அது பக்கத்தில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அது பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணால் நல்லா அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படின்னா வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணதுனால கொஞ்சம் அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கும் இல்லையா. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணால் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் உங்களுக்கு. இப்போ மறுபடியும் வந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ரேண்டமானா உங்களுக்கு தெரியும், அப்படியே லைன் பை லைனாக ஃபாலோ பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே அங்கங்கே வந்து ரேண்டமாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். ஃபில்லிங்கிறதுனால ரேண்டமாக நம்ம கொடுக்கறதுனால ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ரேண்டமாக கொடுத்தா தான் எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும், லைன் பை லைனாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியும் தெரியாது. இப்போ பார்த்தா தெரியும் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. சர்தோசியை வந்து கட் பண்ணும்போதே நல்லா எல்லாமே ஒரே சைஸஸில் வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே ஒன்று தூக்கிட்டோம், இன்னொன்று வந்து ஃப்ளாட்டாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாம் ஒரே சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஃபினிஷிங் வரும். அப்போ தான் இந்த மாதிரி தான் நீங்களும் வந்து ட்ரை பண்ணணும். நல்லா பொறுமையாக வந்து நீடலில் சர்தோசி இன்சர்ட் பண்ணும்போது பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஏன்னா நார்மல் நீடலில் நம்ம சர்தோசி வந்து இன்சர்ட் பண்ணுறோன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீடில் வந்து சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். என்னென்னா நீடில் வந்து அந்த காது பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சர்தோசி வந்து போடும்போது கரெக்டாக வந்து போகும். இல்லைனா வந்து சர்தோசி வந்து த்ரெட்டில் கோக்குறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீடில் வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் கலர்ஸில் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து சிங்கிள் கலரை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்பவே வந்து அந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எப்போவுமே வந்து சர்தோசி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஒர்க் வந்து கிராண்டாக இருக்கும். டைம் அதிகமாக எடுத்தாலும் அது வந்து ரிச் லுக் கொடுக்கும் நமக்கு அந்த டிசைனுக்கு. அதனால் ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்னா அந்த இடத்துல நீங்கள் இது வந்து கொடுங்க. சின்ன சின்ன இடத்துல வந்து ஃபில்லிங் பண்ணுறதுக்குமே இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ளார்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பீகாக், அதுக்கப்புறமா சின்ன சின்ன மோட்டிஃப்க்கு வந்து ஃபில் பண்ணணும்னா இந்த ஸ்டிச் வந்து பண்ணலாம், நல்லதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிசைன் கூட வந்து நீங்கள் போட்டுட்டு அந்த டிசைனில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கோ எல்லாம் அந்த மாதிரி டிசைன்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி சேம் அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும்னா அந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்து இதே ஸ்டிச்சஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அங்கங்கே ரேண்டமாக வந்து ஸ்டிச்சஸ் கொடுங்க. கீழே இருக்கிற கிளாத்தும் தெரியக்கூடாது, நம்ம ரேண்டமாகவும் அங்கங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லைன் பை லைனாகவும் தெரியக்கூடாது, அப்போ தான் அந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும்.
ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து எடுத்து அதை மல்டி கலரில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணணும்னா மல்டி கலரில் வந்து சர்தோசி கட் பண்ணி வச்சுட்டு ரேண்டமாக அதே மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து போட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டிசைனில் அப்ளை பண்ணும்போது அந்த டிசைனுக்கு வந்து என்ன கலர் வேணும், நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி நல்லா டைட்டாக வந்து கீழே வந்து இழுங்க. டைட்டானா த்ரெட் கட் ஆகிற அளவுக்கு இழுத்துடக்கூடாது. டைட்டானா மேலே இருக்கிற அந்த சர்தோசி வந்து ஷேக் ஆகாமல் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்க்கவே நல்லா வந்து ஒரு அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணணும். நம்ம வந்து இதை இன்னொரு மெத்தடில் கூட வந்து பண்ணலாம், அது வந்து இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இப்போ தான் வந்து பேசிக் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பரவாயில்ல, எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் வந்து பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவங்களோட ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படின்னா எந்த ஸ்டிச்சஸ் எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு பார்க்குறத விட அது வந்து ஒரு டிசைன் வந்து அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பேசிக் கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா பேசிக் கிளாஸில் வந்து அவங்க எந்தெந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன டிசைனில் வந்து பண்ணணும்னு தோணுதோ அதில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் சொல்கிறேன், அதனால் வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் வந்து நீங்களும் வந்து பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் பாதி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன், எந்த இடத்துலையுமே வந்து கேப் இல்லை. அதே மாதிரி கீழே இருக்கிற கிளாத்தும் தெரியாது, அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அந்த இடம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஹெவி டிசைனில் வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம நார்மல் த்ரெட் ஒர்க் வந்து எந்த மாதிரி டிசைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், பட் சர்தோசியில் வந்து ஒரு கிராண்டான ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டைம் அதிகமாக எடுக்கும், அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஜஸ்ட் சுகர் பீட் வந்து எடுத்துருக்கேன், சுகர் பீட் வந்து இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி அவுட்லைன் கூட கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்தா என்ன ஆகுனா இந்த மாதிரி சுகர் பீட் போடுறதுனால ஒரு ப்ராப்ளம் வரும் நமக்கு. அதனால் இப்போவே சொல்கிறேன் என்னென்னா த்ரெட் வந்து மாட்டிக்கும். நம்ம நார்மல் நீடியில் ஸ்டிச் பண்ணுறதுனால மேலே நம்ம எடுக்கிற த்ரெட் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் இல்லை ஸ்டோன்ஸ் வந்து கொடுக்குறீங்கன்னா அந்த த்ரெட் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அவுட்லைன் வந்து கொடுங்க. நான் இப்போ நார்மலாக வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வந்து போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.